எல்லாருக்கும் வணக்கம். உயிர் தமிழுக்கு ஒரு அற்புதமான இந்த திரைப்படத்தினுடைய செய்தியாளர் சந்திப்பில் நம்ம படத்தை பற்றி நிறைய இருக்கு. உயிர் தமிழுக்கு படம் எப்படி படம் அப்படின்னு சொல்லி நிறைய பேட்டிகளில் நாங்கள் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இருந்தாலும் கூட நம்ம படம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் எப்படிலாம் எதிர்பார்க்குறீங்களோ அப்படி இருக்கும். அப்படி ஒரு அற்புதமான படம் தான் நம்ம உயிர் தமிழுக்கு. இதில் நிறைய நிறைய திரைப்பிரபலங்கள் இருக்காங்க. அதில் ஹீரோ வந்து எல்லாருக்குமே தெரியும், மக்கள் போராளி அண்ணன் அமீர் அவர்கள். ஹீரோயின் சாந்தினி ஸ்ரீதரன் அவர்கள். அப்புறம் கூடவே சேர்ந்து சுத்தலுக்குனே ஒரு கேரக்டர் இருப்பாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு ஒரு ஆறு பேர். அந்த ஆறு பேரில் ரெண்டு பேருங்க இருக்கும், ஒரு நாலு பேர் இல்லை. அப்புறம் அண்ணன் ராசிக்கு போகிறண்ணே, கஞ்சா கருப்பண்ணே, ஆனந்தராஜண்ணே, மகாநதி சங்கரண்ணே, இப்படி நிறைய பிரபலங்கள் படங்கள் இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த விஷயம் நம்ம உயிர் தமிழுக்கில் 100% நிச்சயமாக இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் அதை தேட்டரில் வந்து பார்க்கணும். இப்போ அதை ஒட்டி நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் உங்கள் எல்லோரையும் சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ நம்ம படத்தினுடைய ஒரு படம் உருவாகணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமாக வந்து டப்பு வேணும்ல. நம்ம அந்த டப்பை கோடி கோடியாக கொட்டி இன்றைக்கி மக்களை ரசிக்க வைக்கணும், சிரிக்க வைக்கணும், சந்தோஷப்படுத்தணும் அப்படின்ற ஒரு உயர் எண்ணத்தோடு இந்த உயிர் தமிழுக்கு திரைப்படத்தை தயாரித்து எழுதி இயக்கிய திரு ஆதம் பாபா அவர்கள் இப்போ உங்ககிட்ட ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். எல்லாருக்கும் வணக்கம். ஒரு நாளைக்கு முன்னாடி நிறைவாக நம்ம பேசிட்டோம். என்னென்னா, அன்றைக்கி ஒரு சாட்டர்டேங்கிறதுனால எல்லாம் போகிற கிளம்புற மூடில் இருந்தாங்க நம்ம மக்கள் போகிறாங்க. ஒரு இறுக்கமாக இருந்தது அந்த அரங்கம். ஏன்னா ஒரு 1.5 மாதம் கழித்து வந்து அமீர் சார் வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறதுனால அது ஒரு இறுக்கமாக இருந்தது அது. அதனால் படத்தை பற்றி இன்னும் டீட்டெயிலாக அவங்கள்ட்ட பேசணுன்றக்காக தான் இந்த ஒரு சந்திப்பு. இதை நம்ம வெறுமனே நம்மளாக பேசுகிறது ரிசீவ் பண்ணுற மாதிரி இல்லாமல் கேள்வி பதிலாக நம்ம போயிடலாம் அப்படின்னு இந்த நிகழ்வை நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். படம் சம்பந்தமான விஷயங்களை மட்டும் நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுக்காகத்தான் அந்த நிகழ்வு. மேடையில் அமர்ந்திருக்கும் என் அண்ணன்மார்கள் எல்லோருக்கும் முதல் வணக்கம். பத்திரிகை பெருமக்களுக்கு முதல் வணக்கம். தமிழன்னைக்கு முதல் வணக்கம். உயிர் தமிழுக்கு இந்த தலைப்பிலேயே 80 ஆண்டுகால சினிமா வரலாற்றில் நாம் நிறைவடைந்து விட்டோம் என்ற உணர்வு எனக்கு இருக்கிறது. இந்த தமிழ் உயிரை போன்றது என்ற தலைப்பை தேர்வு செய்தமைக்கு முதல் தமிழர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றி. இந்த அற்புதமான காவிய படைப்பில் எனக்கு ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க, தேர்தல் சம்பந்தமான எலெக்ஷன் பாடல். இந்த பாடல் நான் பாட ஐயா திருவாளர் வித்யாசாகர் அவர்களுடைய பாடல் பதிவு கூடத்திற்கு சென்ற பொழுது ஒரு 2 மணி நேரம் ஹார்மோனியத்தில் என்னை உட்கார வச்சு எனக்கு பாட்டு ஒரு தாய்க்கு தாய் ஒரு குழந்தைக்கு பாட்டு சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. அப்போது வித்யாசாகர் சார் ஒரு வார்த்தை எனக்கு சொன்னார், டே குரு, இந்த உலகம் உள்ளவரை தேர்தல் களம் இருக்கும் வரை இந்த பாடல் ஒழித்து கொண்டே இருக்கும், உன் குரல் கேட்டுக்கொண்டே இருக்கும் என்ற ஒரு வார்த்தை சொன்னாங்க. இந்த நேரத்தில் இந்த ஆத்மாவுக்கு உங்கள் எல்லோரும் சார்பாக மனமார்ந்த நன்றி. இந்த படம் இன்னும் நம்ம படம் பார்க்கல, அண்ணன் கூப்பிடுவீங்க நிச்சயமாக. ஆதம் பவான்னு எங்களுடைய மக்கள் போராளி அண்ணன் திருவாளர் அமீர் அண்ணன். போராட்டம் என்பது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். அதில் அமீர் அண்ணனுக்கு வந்து அது மிகப்பெரிய சவாலான சர்க்கரை சாப்பிடுவதை போல், நீங்கள் எந்த பயணத்தில் சென்று கொண்டிருந்தாலும் உங்கள் பின்னால் நாங்கள் தம்பிகள் எப்பொழுதும் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருப்போம். நீங்கள் எங்கள் வழிகாட்டிகள். போராட்டம் தான் வாழ்க்கை. எந்த அம்பு வந்தாலும் அதை எதிர்த்து நின்று வெற்றி அடைய வேண்டியது எங்கள் அண்ணனுடைய கடமை. அந்த வெற்றிக்கு உறுதுணையாக நாங்கள் தம்பிகள், தமிழ் தம்பிகள் உடன் இருப்போம் என்ற உறுதியோடு இந்த பாடலில் ஒரு வரி வரும், அது என்ன ரொம்ப ஒரு மாதிரியா இருந்துச்சு. ஓ ஓட்டுல தான் வாழறாண்டா எல்லோரும், நீ ஓட்டுக்கு நீ வேலை போனா என்னாகும், சாயம் போன தேசனநாயகம் அடிச்சு கிளிக்குது பணநாயகம். உன் ஓட்டுல தான் வாழறான் எல்லோரும், உன் ஓட்டுக்கு நீ வேலை போனா என்னாகும். அங்கேயே முடிஞ்சு போச்சு. இந்த படம் வந்த பிறகும் இந்த பாடலை கேட்ட பிறகும் ஒவ்வொரு வாக்காளர்களும்
ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் குறைஞ்சபட்சம் ஒரு 10 அரசியல்வாதி நான் பணம் கொடுக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணால் பெரிய வெற்றி. ஒரு 100 வாக்காளன் பணம் வாங்க மாட்டேன்னு சத்தியம் பண்ண அது 1000 வெற்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய உங்கள் எல்லோரும் சார்பாகவும் உயிர் தமிழுக்கு தமிழர்கள் உலக தமிழர்கள் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே நேரத்தில் இந்த பாடலை எழுதியிருக்க சிநேகன் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் படத்தில் பணிபுரிந்த அனைத்து பெருமக்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்கள் எல்லோரும் சார்பாக படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கியமைக்கு நமது உயிர் தமிழுக்கு குழுவினருக்கு மனமார்ந்த நன்றி. எங்கள் அப்பா நாடக நடிகர், எங்கள் தாத்தா ஒயிலாட்ட கலைஞர், புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி கிராமத்தில் பிறந்த நான் இந்த படத்தில் இப்படி ஒரு பதிவு எனக்கு கிடைச்சமைக்கு அந்த ஆத்மாக்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை பதிவு செஞ்சுக்கிறேன். படத்தின் மாபெரும் வெற்றிக்கு நான் இறைவனை வேண்டுகிறேன். நன்றி. கேதர் அவர்களுக்கு நன்றி. அப்போ அடுத்தபடியாக அந்த வரிசையில் அந்த மற்றும் 6 பேர் அப்படின்னு ஒரு குரூப் இந்த படத்தில் இருக்குது. வாயை திறந்தாலே நகைச்சுவையில் தான். அதிரடியாக தன்னுடைய நடிப்பை நம்ம இந்த படத்தில் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப சுவையாக தந்த அண்ணன் கூட்டிப்புலி சரவண சக்தி அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு வந்த முன்பு. அனைத்து ஊடகவியலாளர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கம். எல்லாரும் சொல்கிறது தான் படம் சூப்பராக இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குங்கிறத விட ஆனால் டேரக்டரு எல்லாருக்கும் முன்னால் நான் தான் முதல்ல போய் படத்தை பார்த்தேன் டியூப்பில். அன்றைக்கி ஒரு விஷயம் போக முடியாதுங்கிறக்கா நீங்கள் போய் பார்த்துருங்க தலைவா அப்படின்னு பாபா சொன்னாப்புலன்னு சொல்லி போய் பார்த்தேன். எல்லாருக்கும் ஒரு 2 வருஷன் இருக்கிற மாதிரி அமீர் அண்ணனுக்கு வந்து இந்த படம் அவர் ஜாலியாக இருந்து நீங்கள் கதை சொல்லி இல்லை இந்த கதையை ஒரு கேரக்டர் ஒரு காமெடி கேரக்டர் அவர் எப்படி சொல்லுவார் அப்படின்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு நிறைய பார்த்துருக்க சந்தர்ப்பம் இருக்காது. ஆனால் எங்களுக்கு அந்த மாதிரி சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு. இதை விஷுவலாக இருந்தால் எப்படி சூப்பராக இருக்கும் அப்படின்னு வந்து நான் ரைட் டைம் யோசிச்சிருக்கேன். அந்த விஷுவல் இந்த படத்தில் வந்து கிடச்சிருக்கு. அது வந்து புது ஒரு கண்டிப்பாக வந்து நடிப்பில்ங்கிறத விட அவர் யதார்த்தமாக எப்படி ஜாலியாக ஒரு இடத்துல கதை சொல்லும் போது எப்படி ஒரு காமெடி கேரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்த காமெடியாக படம் பூரா டோட்டலாக நடிச்சிருக்காரு. படம் ஒரு ஜாலியான படம், சீன் பை சீன் சூப்பராக இருக்கும், என்ஜாயபிளாக இருக்கும். ஒரு எல்லா அரசியலுக்கும் ஒரு பேஸ் என்னென்னவோ இருக்கும், ஆனால் இந்த அரசியலுக்கு வந்து ஒரு லவ் தான் பேஸாக இருக்கும். அதுக்கு மேலே தான் அந்த ஸ்கிரிப்ட் ப்ளே ஆகிருக்கும். ஸோ வந்து படத்தை வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணி எல்லோரும் பார்ப்பீங்க, அது கன்ஃபார்மாக கேரண்டி. அப்புறம் என் நண்பன் பாவா, ஃபஸ்ட்டு படம் உண்மையிலேயே வந்து முதல் படம்ங்கிறது முதல் கோணல் முற்று கோணல்னு சில விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மாதிரி தான் அவனுக்கு அமைஞ்ச ஃபஸ்ட்டு படம் வந்து எப்படி அமையும் அப்படிங்கிறதுக்கு எனக்கெல்லாம் தண்டாயுத மணின்னு ஒரு படம் அமைஞ்சது. நல்ல படம், அருமையான படம்னு பேர் எடுத்த படம். ஆனால் வந்து ஆர்டிஸ்ட் தானே, ஆர்டிஸ்ட்டுங்கிற ஒரு விஷயம் தானே, அதுக்கு நடந்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு சின்ன விஷயம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். நானும் இந்த படத்தின் இயக்குனர் பாவா லொக்கேஷன் பார்க்குறதுக்காக எங்களுக்கு புதுசாக ஒரு புது கார் ஒன்று கொடுத்து லொக்கேஷன் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாங்க. இங்கேருந்து நானும் அவனும் போகிறோம். போய் கரெக்டாக மதுரையில், மதுரைங்கிறது அவனுக்கு வந்து ரொம்ப ஒரு கோட்டை மாதிரிங்கிறதுனால முதல்ல நண்பன் இடத்துல இருந்து ஆரம்பிப்போம். அப்படி அங்கே போய் இறங்குறோம். இப்போ அந்த இடத்துல சுற்றி போலீஸ் இருக்குது. நான் அப்படி பார்க்குறேன், பாவா பார்க்குறேன். இங்கே ஆதம் பாவான்னு யாராவது இருக்காங்களான்னு வந்து என்கிட்ட தான் கேட்குறாப்புல. பக்கத்தில் இருந்துக்கிட்டு பாவா மேலே இருக்காப்புல போய் பாருங்க அப்படிங்கிறாப்புல. டக்குன்னு மேலே போயிட்டாங்க. மேலே போகும் தலையா வண்டி எடுக்கத்துலையா, எல்லாம் கொடுக்கத்துலையா வண்டி எடுக்கணும் அப்படின்னு டக்குன்னு வண்டி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு டைமே என்னடா கூட ஒரு நண்பன் இருக்கான் போலீஸ் தேடிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தா யாரோ பக்கத்து கடைக்காரன் வந்து தப்பாக பேசியிருக்காப்புல மண்டையை திறந்து விட்டாப்புல நம்ம ஆள். அதுக்கு தான் போலீஸ் தேடி வந்துருக்கு. எதுக்கு இதை சொல்கிறேன்னா தப்பா பேசினவனுக்கே அந்த கதி. அப்படி வந்து அதுக்கு பிறகு வந்து நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது படத்தில். இருந்து ஜாலியான விஷயங்கள் வந்து நிறைய இருக்குது. ஒரு விஷயம்னா இந்த படம் மக்களுக்கு உள்ளே வந்தால் ஃப்ரேம் டு ஃப்ரேம் என்ஜாய் பண்ணுறதுக்கு கன்ஃபார்மாக கேரண்டியாக இருக்கும். நன்றி. உயிர் தமிழுக்கு வந்து ரொம்ப பிரமாதமாக படம் வந்திருக்கு. என்னெல்லாம் வந்து இப்போ ஒரு ஒரு அரசியல்வாதிகள் வந்து ஏதோதோ வழியில் வந்து ஏதோதோ துள்ளுமுள்ளு பண்ணி பெருசாக பெரிய ஆளாக வருவாங்க. டிக்கெட் கிழிச்சவன்லாம் வந்து ஒரு பிரிவில் மந்திரி ஆகி அந்த மாதிரியெல்லாம் பெரிய லெவலில் போனாங்க. இதில் வந்து நம்ம ஈவை வந்து எம்ஜிஆர் ரசிகனாக சாதாரண ஒரு தொண்டனாக இருந்து எப்படி படிப்படியாக முன்னேறி இந்த பொலிட்டிக்கலில் வந்து என்ன சாதித்தார் அப்படிங்கிறது இந்த கதையோட முன்னோட்டமாக இருக்கு.
இதில் எல்லா படத்துலையும் வந்து தலைவர் நடிச்சு அமைதிப்படை இல்லைன்னா வந்து ஒரு பொலிட்டிக்கல் சட்டையில் வந்து வேறு லெவலுக்கு வந்து ஹியூமராக கொண்டு போயிருப்பார். அது பேசிக்கலாக வந்து பொலிட்டிக்கலாகவே இருந்துச்சு. ஆனால் இதில் வந்து பொலிட்டிக்கல் சட்டையில் வச்சு லவ் பேசிக் பண்ணி ஒரு அருமையான ஒரு காதல் கதையை வந்து சொல்லியிருக்கோம். ஸோ இது மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். அப்புறம் அமீர் சாருக்கு வந்து சமூக போராளின்னு பேர் வச்சுருக்காங்க. சரி, சமூக போராளி, மக்கள் போராளி எல்லாம் ஒன்று தான், மக்கள் போராளி. அதான் சொன்னேன், வர்றவன் எவனுக்கு வந்து ஒன்றுமே செய்யாதவனுக்கெல்லாம் வந்து ஏதோ பட்டங்கள் இப்போ கொடுத்துக்கிட்டே இருக்கானுங்க அரசியல் இருக்க எல்லா வேலைகளுக்கும். அதில் வந்து உண்மையான ஒரு போராளி சமூகத்துக்காகவும் சரி, இந்த மக்களுக்காகவும் சரி, ஈழத்துக்காகவும் எல்லாத்துக்கும் முதல் குரல் கொடுக்குற இவருக்கு இந்த பட்டத்தை கொடுத்ததுக்கு வந்து யார் கொடுத்தாங்க தெரியல, ஆனால் வந்து ரொம்ப பெருமை மிக்க பட்டம் இது. ஸோ இந்த பட்டத்துக்கு பொருந்திய இவர் வந்து, அப்புறம் இவர் இப்போ நம்ம சாதாரணமாக பார்க்கும்போது இந்த பருத்தி வீரன் படம் பார்க்கும்போது பயங்கர ரப் அண்ட் டஃப்பாக இருப்பார் ஓட்டுக்கு, கதையும் கரடு மூடாக இருக்கே, இது எப்படி வந்து இவர் வந்து பண்ணார். ஆனால் அவ்வளோ ஒரு இனிமையான ஒரு காமெடி சென்ஸு அப்படியெல்லாம் வந்து ரொம்ப யதார்த்தமாக அவர் பேசுறது பழகிறது பழகி பார்த்தவங்களுக்கு அது தெரியும், உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த அந்த யதார்த்தத்தை வந்து அந்த ஹியூமர் சென்ஸை வந்து ஃபுல்லாக இந்த படத்தில் வந்து டைரக்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது அவருக்கு வந்து அவ்வளோ சின்ன சின்ன பயலாக இப்போ இதைக்காட்டிலும் சின்ன பயலாக இருக்காரு பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து யூத்தாகவும் அந்த கொடுத்த கேரக்டரில் வந்து பிரமாணம் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் வந்து இந்த படத்தில் வந்து நான் வந்து ஒரு சாதாரண ஒரு ரசிகரை வந்து ஒரு கவுன்சிலர்லேருந்து ஆக்கும்போது நான் தான் இந்த கதையில் எனக்கு கொடுத்த இம்சை வந்து அவ்வளோ இம்சை கொடுத்து இந்த கதையில் வந்து என்னை வந்து இவரை வந்து எலிவேட் பண்ணி ஒரு பெரிய லெவலுக்கு ரீச் ஆகிற வரைக்கும் வந்து இந்த கதையில் நான் இருக்கேன். ஸோ அதில் எனக்கு ஒரு இம்பார்ட்டண்டான கேரக்டர், அது வந்து நான் லைஃப்பில் மறக்க மாட்டேன், பெரிய கேரக்டர் எனக்கு. இது அந்த அளவுக்கு வந்து என் ஒரு ஒரு யதார்த்தமான ஒரு நடிப்பை வந்து இந்த படத்தில் வந்து அமீர் சாரை பார்க்கலாம். ஸோ இதை நடித்த ஹீரோயினும் சரி, இவங்க நடித்த எல்லா அண்ணா அண்ணாச்சிலேருந்து எல்லா பேரும் வந்து பிரம்மாமா பண்ணியிருக்காங்க. ஸ்பெஷலி டைரக்டரும் நல்லா பண்ணியிருக்காரு, மியூசிக் நல்லா வந்திருக்கு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். உயிர் தமிழுக்கு இந்த பேரை நீங்கள் ரெண்டு மூணு வாட்டி திருப்பி திருப்பி சொல்லி பார்த்தீங்கன்னா அது அந்த உயிர் தமிழுக்கு எதுக்கு அப்படின்றது உங்களுக்கே ஒரு சில விஷயங்கள் புரியும். அப்படி புரியலைன்னா நீங்கள் நாளைக்கு உங்களுக்கு புரிஞ்சிடும். அதுலேயும் புரியாதவங்களுக்கு நாளை கழிச்சு கன்ஃபார்மாக புரிஞ்சிடும் உயிர் தமிழுக்குன்னு ஏன் பேர் வச்சோம் அப்படின்றதுக்கான. அந்த உயிர் தமிழுக்கோடு சம்பந்தப்பட்ட ஹீரோயின் சாந்தினி ஸ்ரீதரன் அவர்கள். ஹாய், எல்லாத்தினோட வணக்கம். நான் இப்போ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் நீ எல்லாருக்கும் அந்த மூவி எப்படி பிடிக்குங்க, நாளைக்கு ப்ரெஷ் ஷோ இருக்குன்னு சொல்லியாச்சு. ஸோ இதுக்கு மேலே எனக்கு சொல்கிறது எவ்வளோ இல்லை, உங்களுக்கு ஏதாவது க்வெஷ்சன்ஸ் இருக்கப்போ இருக்குன்னா ஐ லவ் டு ஆன்சர். பட் ஐம் வெரி எக்ஸைட்டட். இந்த மூவியில் இந்த டீம் ஃபுல்லாகவே எல்லாருக்கும் ஒர்க் பண்ணதும் எல்லாமே ஒரு மெமரபிளான எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே எதுவும் சொந்தக்கும் இல்லை, எதுக்குன்னு எனக்கு பாலிட்டிக்ஸ் பற்றி அவ்வளோ தெரியல. ஸோ இந்த மூவியில் வந்ததுக்கப்புறம் தான் இந்த மூவியில் இருக்கிற ஸ்டோரி ஸ்கிரிப்ட் சம்மந்தமாக இருக்கிறது கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆனேன். ஸோ ஐ ஹோப் யூ லைக் த மூவி அண்ட் மை கேரக்டர். தேங்க்யூ. அரங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் இறைவன் பொறுத்திருந்து சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். உயிர்த்தமிழுக்கான பத்திரிகையாளர் சந்திப்பை 2 நாட்களுக்கு முன்னாலேயே நடத்தியாச்சு, அதுவே போதுமானது தான் எனக்கு தெரிஞ்சு. நம்ம ஒன்றும் பொன்னியின் செல்வன் எடுக்கலை, கேஜிஎஃப் எடுக்கலை, அவ்வளோ பெரிய படம்லாம் இல்லை, ஒரு சின்ன படம், நிறைய உழைப்பு. ஆனால் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு எதுக்குன்னு எனக்கும் தெரியாது இங்கே வர்றது வரைக்கும், அதுதான் உண்மை. ஆமாம், யாருக்குமே தெரியாது, அண்ணாச்சி சொல்கிறாரு. அதனால் இது இயக்குனருடைய தயாரிப்பாளருடைய ஏற்பாடு. ஆனால் வந்து பார்த்தா இதுதான் முதல் பத்திரிகையாளர் சந்திப்பு மாதிரி இருக்குது. அண்ணன் ராஜகபூர் சொன்ன மாதிரி ஏதோ பெரிய படத்துக்கு இருக்கிற மாதிரி, பெண்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்குன்னு. இந்த எதிர்பார்ப்பே சில நேரங்களில் வந்து பூர்த்தி செய்ய முடியாமல் போயிடும், அது பெரிய ரிவர்ஸ் ஆகிரும். அது அனுபவத்தில் நான் சொல்கிறேன் நான். ஸோ அதனால் அண்ணாச்சி சொன்னது, சரவண சக்தி சொல்கிறது, அண்ணன் ராஜகபூர் சொல்கிறது,
இவர்களெல்லாம் சாந்தினி படம் பார்த்துட்டு சொல்கிறது, இதெல்லாம் படத்தில் வேலை பார்த்தவங்க எப்போவுமே சொல்கிறது, இது உங்களுக்கு எதுவுமே புதுசு கிடையாதுன்னு எனக்கு தெரியும். எல்லா படங்களுக்கும் அந்த துறை படம் சார்ந்தவங்க படத்தில் வேலை பார்க்குறவங்க இப்படி தான் சொல்லுவாங்க, படம் ஆக சிறப்பாக வந்திருக்கு, இவர் அப்படி நடிச்சிருக்காரு, இவர் இப்படி நடிச்சிருக்காருன்னு. இதை விட கூடுதலான ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்க, இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்றது எனக்கு தெரியும். ஆனால் அதெல்லாம் படத்தில் இருந்துச்சான்னு போய் பார்த்தா தான் தெரியும், அவங்க சொன்னதுக்கும் படத்தில் எதுவுமே இருக்காதுன்றது தான் நிஜமான உண்மை. இந்த படத்தை பொறுத்த மட்டில் இதில் பணியாற்றியவர்கள் சொல்வதை விட பார்வையாளராக மூன்றாவது மனிதனாக சொல்கிறது தான் நமக்கு சரியான ரிசல்ட்டாக இருக்கும். அந்த வகையில் நேற்று அண்ணன் செந்தமிழன் சீமான் படம் பார்த்தாரு, படம் பார்த்துட்டு அவர் ரொம்ப ரசிச்சுட்டு அவருக்கு ரொம்ப கனெக்ட் ஆகிடுச்சு. காரணம், அவர் ஒரு அரசியல் தளத்தில் இருக்கிறதுனால, ஒரு அரசியல் தலைவராக இருக்கிறதுனால அவருக்கு ரொம்ப கனெக்ட் ஆகிடுச்சு. நேற்று படம் பார்த்துட்டு ரொம்ப நேரம் பேசினார், அதுக்கப்புறம் நைட்டு பேசினார், திரும்ப காலையில் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு, இப்போ எனக்கு காரில் ஒரு அரை மணி நேரமாக அதை தான் சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஏ, நான் அந்த இடத்த எப்படி ரசித்தேன்டான், இந்த இடத்த எப்படி ரசித்தேன்டான்னு. அண்ணே சரிண்ணே விடுங்கனே போதுமே அப்படின்னு திரும்ப திரும்ப, அண்ணே எனக்கே போர் அடிக்கிறது விடுங்க, நான் சொல்கிறேன் கேள்றானே என்ன அப்படின்ற. சரி, அரை மணி நேரமாக கேட்டுக்கிட்டே இருக்கேன். அப்புறமா அந்த ராஜகோபுரன்ட்ட பேசிக்கிறேன்னு வருஷம் கொடுத்துட்டு கிளம்பிட்டேன். அவர் பத்தாவது என்ன சொல்கிறாரு, நான் இன்றைக்கி நைட்டு வேறு பேசுவேன் பாரு இந்த படத்தை பற்றி இருக்காரு. அண்ணே நீங்கள் என்னத்தையாவது சொல்லி ஆகா ஒவ்வொன்று, எப்பா இதுதானா படம் நாளை கேட்டுற போகிறோம், இங்கே பிடிச்சிருக்கல சொல்லிட்டீங்கல்ல போதும்னு. காரணம், எல்லாரும் ஏன் அதை அப்படி சொல்கிறாங்கன்னா, உயிர்த்தமிழுக்குன்றது சீரியஸான ஒரு தலைப்பு. ஏன்னா மொழிகளிலேயே வந்து மொழிக்காக உயிர் நீத்த தியாகிகள் இருந்தது இந்த மண்ணு தான், இந்த மொழிக்கு தான் அந்த பெருமை, வேறு எந்த மொழிக்கும் அந்த பெருமை கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு டைட்டில் ஒரு சீரியஸான அரசியல் படம் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும் பொழுது, அப்படி போகிற போக்கில் மணிவண்ணன் சத்யராஜ் பாணியில் வந்து ஒரு பொலிட்டிக்கல் சத்தியர் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால் அவருக்கு, அவரும் அதுலேயும் குறிப்பாக வந்து ஏன் சீமான் அன்னைக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சுன்னா, அவர் ஏற்கனவே மணிவண்ணன் சத்யராஜ் பற்றையிலேருந்து வந்தவர், அதனால டே எனக்கு அந்த ஃபீல் வந்துருச்சுடான்னு திரும்ப திரும்ப பேசிகிட்டு இருக்காரு. அதனால் உங்களுக்கு பத்திரிகையாளர்களுக்கு நாங்கள் கூடுதல் குறைவாக பாபாவோ அண்ணாச்சியோ சரவண சக்தியோ பேசியிருந்தால் அழிச்சிருங்க. நான் இது உங்கள்கிட்ட ரெக்வஸ்ட்டாக வைக்கிறேன். நான் அழிச்சிட்டு நாளைக்கு காலையில் படம் பார்க்க போகும்போது ஒரு சின்ன படம் பார்க்க போகிறோன்னு பாருங்கள். உங்களுக்கு அது திருப்தி தந்ததுன்னா அதுதான் பெரிய படம். நீங்கள் பெரிய படம் பார்க்க போகிறோன்னு நினச்சி போயிட்டு இதுக்காக அம்பிட்டு பேச்சு பேசுறீங்க, ஏசி ரூமில் எங்களை கொண்டு வந்து உட்கார வச்சு ஒவ்வொரு அளவையும் அரை மணி நேரம் லேட்டாக வேறு வந்தீங்கன்னு தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. அப்புறம் இந்த பட்டத்தை ஒன்று கொடுத்துட்டு நம்மளை போட்டு பாடாப்படுத்துகிற மக்கள் போகிறாங்க, எனக்கும் இந்த பட்டத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. நான் சொல்லிட்டேன், அவர் சொல்லும்போதே சொல்லிட்டேன், பட்டங்களும் விருதுகளும் வந்து தகுதியின் அடிப்படையில் வரணும், நம்மளாக போய் காசு கொடுத்து வாங்கக்கூடாது. அப்புறம் இதில் இருக்கிற இந்த போராளி என்கின்றது வந்து நேற்று ஒரு நேர்காணலில் சொன்னேன், அதை இப்போவும் நான் சொல்கிறேன். போராளின்ற வார்த்தை பெரிய வார்த்தை, பெரிய வார்த்தை. எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து மக்கள் திலகம் அப்படின்ற பத்திரத்தை வந்து ஏற்புடைய பட்டம், ஆனால் புரட்சி தலைவர் அப்படின்றது வெகுவாக ரசிக்கப்பட்ட பட்டம், ஆனால் ஏற்புடையதா அப்படின்னா அது ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க் இருக்குது. ஏன்னா புரட்சி என்பது சாதாரண கிடையாது, இந்த உலகை புரட்டி போட்ட புரட்சியாளர்கள்லாம் நிறைய இருக்காங்க. அந்த வகையில் போராளி என்பது, நான் போராளி ஒரு சினிமாவில் நடித்தேன், நாலு படம் எடுத்தேன், ரெண்டு படம் நடித்தேன், நான் போராளின்னா ஈழத்தில் போராடிய மாவீரன் பிரபாகரன் யார், அவர் போராளியா இல்லையா? அப்போ ஊதிய உயர்வு கேட்டு கூலிக்கு சரியான கூலி கொடுக்கப்படாமல் போராடி மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் வந்து தாமிரபரணி ஆற்றில் இறந்தாங்களே, அந்த போராளிகளை வந்து எப்படி பார்க்குறது? இப்போது நமக்கு வந்து நெடுவாசலில் தூத்துக்குடியில் கூடங்குளம் அணுமல் நிலையத்துக்கு எதிராக போராடி உயிர் நீத்தாங்களே, எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் 13 பேர் செத்து போனாங்களே, அவங்க யார்? அப்போ இந்த மண்ணை மீட்கிறதுக்கு, வெள்ளையன்ட்டிருந்து மீட்கிறதுக்காக உயிர் நீத்தாங்களே, அவங்கெல்லாம் யார் அப்படின்னா, போராளி என்பது ஒரு பெரிய வார்த்தை. அவர் காசு வச்சுருக்காரு, அவரே ப்ரொடியூசரு, அவரே டைரக்டரு, அவரே சொந்தமாக விடையில் அடிக்கிறாரு, அதனால் போட்டுக்கிட்டாரு, நான் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் இந்த பட்டத்தை குறித்து தயவு செஞ்சு என்கிட்ட யாரும் கேட்குறாங்க, நான் என்னுடைய மாய வலையை வெறும் அமீர்னு தான் போட்டிருக்கேன், போராட்டம் நான் போடலை. அதெல்லாம் காலம் கொண்டு வந்து செய்யணும். ஆனால் மக்களுக்கான போராட்டத்தில் களத்தில் இருக்கணுமானா இருக்கும், அது கடைசி வரைக்கும் இருப்போம். இந்த வெளிச்சம் எங்கள் மேலே படுது இல்லையா, எத்தனை பேருக்கு கிடைக்கும் இந்த நாட்டில்?
இந்த வெளிச்சமும் இத்தனை கேமராக்களும் ஒரு மைக்கும் என்ற முன்னாடி வந்து நிற்கும் பொழுது எங்களுடைய சுய புராணத்தையோ பெருமையோ எங்களுடைய வாழ்வை வளமாக்கி கொள்ற வேலையவே செய்யக்கூடாது. அப்போ இந்த வெளிச்சமும் இந்த புகழும் கிடச்சிருக்குன்னா ஒரு சினிமா மூலமாக கிடச்சிருக்கு. அந்த சினிமாவில் இந்த அங்கீகாரத்தை கொடுத்தது மக்கள், அப்போ திருப்பி அவங்களுக்கு தான் கொடுக்கணும். அந்த எண்ணம் எப்பொழுதுமே எனக்கு இருக்குது. அதனால் கடைசி வரைக்கும் மக்களோடையே இருக்கும். அந்த வகையில் நீங்கள் பாருங்கள், ஒரு சின்ன படம் நினச்சி போய் பாருங்கள், உங்களை ஏமாற்றாது இந்த படம், அந்த நம்பிக்கையை நான் தருவேன். மற்றபடி வந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள், நன்றி. சொன்ன இந்த படம் வந்து எனக்கு வந்து இவங்கெல்லாம் நிறைவாக இருக்கிறதா சும்மா நான் இன்னும் கூடுதலாக எனக்கும் அண்ணன் ராஜகபூருக்கும் தான் இன்னும் ஒரு ரெண்டு சீன் இருக்குது, ரொம்ப முக்கியமான சீன். நான் வந்து அந்த சீன்லாம் எடுக்கலை. அப்போ என் மண்டைக்குள்ளே என்ன ஓடுதா, நான் எப்போயுமே ஒரு டைரக்டராக இருக்கிறதுனால என் பிரச்சனை அதுதான். நான் டைரக்டராக இருக்கிறதுனால அந்த எடுக்காத காட்சி, ஆக அந்த மீசு விட்டு போன காட்சி, இதெல்லாம் இருந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்குமே, இன்னும் முழுமை அடைஞ்சிருக்குமேன்றது மட்டும்தான் ஓடிக்கிட்டே இருக்குது. ரெண்டு கஞ்சா கருப்புக்கு ஒரு சீன் இருக்குது, அண்ணனுக்கு ஒரு சீன் இருக்குது, இந்த பொண்ணுக்கு எனக்கு ஒரு சீன் இருக்குது, இதெல்லாம் சேர்த்துருந்தால் இன்னும் சரியாக வந்திருக்குமோன்னு சகோதரர் பொண்ணு ஒன்றுன்னு சொன்னது போல் அது ரொம்ப முக்கியமான ஒரு சீனு. அந்த சீன் இப்போ படத்தில் இல்லை, ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ணாச்சி நாமினேஷன் பண்ண போகிற இடத்துல வந்து நான் நாமினேஷன் பண்ணிட்டு வருவேன். வரும்போது அவர் கேட்பார், பொண்ணுன்னு கேட்பார், இதெல்லாம் ஒரு குழப்பாடாக கூடவே போனவனை வந்து ஏமாற்றிட்டு போய் நீ நாமினேஷன் பண்ணிட்டு வந்திருக்கியே அப்படின்னு சொன்னவுடனே, இதுக்கு இது பேர் அரசியலா அப்படின்னோடனே நான் பதில் சொல்லுவேன், அரசியல் அடித்தளமே கூட இருக்கவனை ஏமாத்துறது தான் முதல்ல, அதை புரிஞ்சுக்குங்க நீங்கள் அப்படிங்க. இன்னும் நீங்கள் காமராஜன் கக்கன் காலத்திலே இருக்கீங்க போல இருக்கு, நடப்பு அரசியலுக்கு வாங்க அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை நான் சொல்லுவேன். சொன்ன உடனேயே அவர் அந்நியார் ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க சொல்லுவாங்க, ஏங்க உங்களுக்கு என்னங்க நம்ம வீட்டில் ஒரு கவுன்சிலர் வந்தா என்னங்க அப்படின்னு அவங்களுக்குள்ளே ஒரு சின்ன சண்டை நடக்கும். சண்டை நடந்த உடனேயே எங்கிட்ட கேட்பாங்க, ஏன் பாண்டியா இந்த மாதிரி நீலாம் ஜெயிச்சிட்டின்னா, கவுன்சிலராக ஜெயிச்சிட்டின்னா இந்த ரேஷன் கரெக்டாக போட சொல்லுப்பா, ஒன்றுமே போட மாட்டேன்றாங்க, எப்போ போனாலும் இல்லை இல்லைன்றாங்க. அண்ணி ஜெயித்ததுக்கப்புறம் ரேஷன் வீடு தேடி வரும், நீங்கள் நாடே நம்மளோட தான் பேசாமல் வருங்க அப்படின்ட்டு அப்படி நடந்து போவேன். நடந்து போகும்போது அண்ணி சொல்லுவாங்க, ஏன்னா நடந்து போகிறத பார்த்தா அப்படியே எம்ஜிஆர் கோட்டைக்கு போகிறது மாதிரியே இருக்குங்க அப்படின்னா, நீ ஒருத்தி போதுண்டு இந்த மாதிரி நாலு பேர் இருந்தா ஏவனை கேட்டாலும் நாளை அரசியலுக்கு வருவான்னு. இதெல்லாம் இப்போ இந்த காட்சி படத்தில் இல்லை, அதனால் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். இது மாதிரியான நிறைய காட்சிகள் இன்னும் படத்தில் இடம்பெற முடியாமல் போயிடுச்சு. அதெல்லாம் இருந்திருந்தால் இன்னும் பொலிட்டிக்கல் சட்டையில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். மற்றபடி உங்களுக்கு பிடிக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். அதில் தான் இந்த ஆறு பேர், கொஞ்சா கருப்பு, இவர், இன்னும் ஒரு மூணு பேர், இந்த மற்றும் ஆறு பேர். ஆனால் அதுக்கு படத்தில் இருக்கிற நகைச்சுவை விட காட்சி படமாக்கும்போது இருந்த நகைச்சுவை தான் ஜாஸ்தியாக, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு காருக்குள்ளே வச்சு நல்லா எல்லாருமே நல்லா சாப்பிட்றாங்க சாப்பாடு, காருக்குள்ளே வச்சுக்கிட்டு க்ரீன் மேட்டில் ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன்னு சொல்கிறாங்க அவங்க. காலையிலேருந்து காருக்குள்ளே உட்காந்துருக்காங்க, சார் எடுத்தாச்சு, மதியம் லஞ்சு, மதியம் சாப்பிட்டு ஏசியை போட்டு காருக்குள்ளே உட்கார வச்சா, அவர் உதவி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் பூரா அவங்க பெரிய படங்களில் வேலை செய்கிற மாதிரி வாக்கி டாக்கி விடலாம் நின்றுக்கிட்டு இந்த பக்கமாக அந்த பக்கமாக போய்கிட்டு இருக்காங்க. மானிட்டர்கிட்ட இருந்து டைரக்டராக ரெடியா ரெடியா ரெடியான்னு கேட்குறாரு. அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர், சார் ரெடி சார், எல்லோரும் ஆர்டிஸ்ட் ரெடியாக இருக்காங்க சார், ரெடியாக இருக்கு. நான் ஃப்ரண்ட்டில் உட்காந்துருக்கேன் காரில், பின்னாடி ஆறு பேர். அது ரெடி ஆக்ஷன் அப்படின்னா யாருமே டைலாக் சொல்ல, ஏன்னா பூரா சாப்பிட்டு தூங்குறாங்க கார். நான் சொல்கிறேன் தூங்குறாங்க அப்படின்னா, தூங்குறாங்கண்ணா கத்துறாங்க, என்னடா சாப்பிட்டு தூங்குறதா வந்து என்ன. இந்த மாதிரியான சம்பவங்கள் தான் நிறைய நடந்திருக்கு. அதைத்தான் சரவண சக்தி சொன்னார், சிரிச்சுக்கிட்டே இருந்தோன்னு. எனக்கு நடிகராக இருந்ததுனால எனக்கு ஒன்றும் பெரிய சுமை இல்லை. நான் டைரக்டராக இருந்தேன்னா டென்ஷனாக இருப்பேன். அது இந்த மாதிரியான ஒரு படத்தில் நடிக்கும் பொழுது எனக்கு வந்து மைண்டில் எல்லாத்தையும் இறங்கி வச்சுட்டு ஃப்ரீயாக போய் நின்றுட்டு என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் செஞ்சுட்டு, இங்கேருந்து இப்படி பல்ட்டி அடிக்கணுமா, இங்கேருந்து இப்படி பல்ட்டி அடிக்கணுமா, இது மட்டும்தான் இந்த படத்தில் நான் செஞ்சுருக்கேன் உங்களுக்கு பிடிக்கும்ன்ற நம்பிக்கையோடு. ஆமாம், அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் இருக்குது, கட்சி இருக்குது, தலைவர்லாம் இருக்காங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இல்லை, நீங்கள் அந்த படத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா முட்டி போட்டு வந்தவங்க முன்னாடி நான் வந்து மக்கள் ஓட்டு போட்டு வந்தவங்களான்னு வேறு,
குத்தி காமிச்சிருக்கீங்க, டைரக்டாவே மறைமுகமா கூட இல்லை, இபிஎஸ் நேரடியா தாக்கிருக்கீங்க. முழு படம் பாருங்க பிரதர், நீங்க ட்ரெய்லர் டீசர் பார்த்துட்டு நீங்களா ஒரு கதையை கிரியேட் பண்றீங்க, முழு படம் பாருங்க, உங்களுக்கு அது புரியும். இன்னைக்கு முட்டி போட்டு வராங்கன்னா யார சொல்லுவாங்க? நிறைய பேர் வராங்க. பிரச்சாரம் இப்ப முடிஞ்சிருக்கு, இப்ப எலெக்ஷன் முடிஞ்சிருக்கலாம், அதுல போட்டோவே காமிச்சிட்டு சுத்திட்டு இருந்தாங்க, எப்படி வந்திருக்காரு பாருன்னு சொல்லிட்டு. ஸோ அதை கனெக்ட் பண்ணும்போது உங்கள் ட்ரெய்லர் கனெக்ட் ஆகுதுல்ல? நிறைய பேர் இருக்காங்க, நீங்கள் ஃபுட்டேஜ் போய் கூகுளில் பாருங்களேன், நிறைய பேர் முட்டி போட்டிருக்காங்க, நிறைய பேர் காலில் விழுகிறாங்க. காலில் விழுவாத அரசியல்வாதி யார் இருக்கா? ஏற்கனவே சொன்னது தான் நான் சொல்கிறேன். ஒரு அரசியல் படம் எடுக்கும்போது நாம் வந்து நம்ம கண்ணில் என்னத்தை பார்க்குறோமோ அது இருக்கணும், நம்பகத்தன்மை வேணும்ல ஒரு சினிமாவுக்கு. இப்போ இறங்கி நீங்கள் வீதியில் போனீங்கன்னா டீ கடையில் அங்கே அங்கே கட்சி ஆஃபீஸில் ஒரு நாலு நாள் நிற்பாங்க பாருங்கள், அப்படி ஆளு தான் அந்த படத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நம்பகத்தன்மை வேணும் இல்லை, எங்கேயோ இருக்கிற அரசியலை வந்து நம்ம இங்கே சொல்ல முடியாது இல்லை, அது பார்க்குறவங்க யாரும் அப்படி ஃபீல் பண்ண மாட்டாங்க. படம் ஜாலியாக இருக்கும். இல்லை, சத்யராஜ் வந்து அமாவாசன் கிரியேட் பண்ணும்போது ஒட்டு மொத்த அரசியல்வாதியும் அதை பார்த்து என்ஜாய் பண்ணாங்க, அரசியல் இப்படி தான் இருந்ததுன்னு. ஆனால் உங்கள் அரசியல் காமிக்கும் பொழுதே ஒரு கிரியேட் ஆகுது, ஆல்ரெடி அவர் மேலே ஒரு இஷ்யூ ஓடிட்டுருக்கு, அதை தாண்டி இந்த இதை காமிச்சதுக்கப்புறம் என்னடா இவங்களை காமிக்கிறது பதில் ஆப்போசிட் பார்ட்டியை காமிச்சிட்டு இருக்காங்களே அப்படின்றது வெளியே ஒரு டாக் போயிட்டு இருக்கு, தெரியல உங்களுக்கு. முதல்ல அந்த வசன படத்தில் இப்போ இல்லை, அது சென்சார் செய்யப்பட்டது. நீங்கள் ஒரு வசனம் வந்தது அது ஏன் அது யாரை குறிக்குதுன்னு கேட்குறீங்க, அப்படிலாம் இல்லை, எல்லாரையுமே பேசியிருந்தோம். ஒரு கட்டத்தில் நான் எனக்கு ஒரு வசனம் இருக்குது, நான் வந்து சில சட்டத்திட்டங்கள் போடுறது மாதிரி சொல்லுவேன், அதில் வந்து 60 வயது கடந்தவர்கள் இளைஞர் அணியின் செயலாளராக இருக்க தடை அப்படின்னு சொல்லுவேன். அது ஒருத்தரை காயப்படுத்துது, ஒருத்தரை பாதிக்குது, இல்லை அது ஒருத்தரை குறிக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த வசனமும் இப்போ படத்தில் இல்லை. அதாவது நம்ம ஒன்று நினைக்கிறோம், பொலிட்டிக்கல் சட்டையர் எடுக்கணும்னு முடிவெடுத்துட்டிங்கன்னா யாரையாவது மனசில் வச்சு தான் பேச முடியும். ஒரு காட்சி இருக்குது, இப்போ சத்தியம் பண்ணுறது, சமாஜில் சத்தியம் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் காட்சி கூட வேணாம், இந்த வார்த்தையை சொன்னாலே உங்களுக்கு தெரியும் இதுக்கு காட்சி வேணுமா. சமாஜில் சத்தியம் பண்ணுறேன்னு சொன்னால் அது போல் தியானம் பண்ணுறது, சமாஜில் போய் தியானம்னா இதுக்கு ஒரு காட்சி வேணுமா, இதெல்லாம் குறிக்கும். இது எலி அதுதான் நம்ம அரசியலில் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறது. அப்போ அதை போல் ஒரு வசனம் வச்சா ஒன்று ஒருத்தர் நினைவுபடுத்துமானா கண்டிப்பாக நினைவுபடுத்தும், நினைவுபடுத்தணும், படுத்தினா தான் அது அரசியல் சட்டையை. நினைவுபடுத்தலைன்னா அப்புறம் என்ன இருக்குது? இதுதான் கேள்வி, இதுதான் கேள்வி நம்ம கேட்குறோம். நீங்கள் இந்த படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் அப்படின்னா கருப்பு சேர்ப்பு வெள்ளை அப்படின்னா எம்ஜிஆர் தான். அப்போ இந்த படத்தில் நாங்கள் வந்து எம்ஜிஆர்னு எங்கெல்லாம் பெயர் வருதோ அதில் கருப்பு சேர்ப்பு வெள்ளையை பயன்படுத்தியிருக்கோம். எம்ஜிஆர் வந்து இன்றைக்கி கட்சி தாண்டி போயிட்டார், உண்மை தானே? கட்சி தாண்டி எல்லாரும் ரசிக்கிற இடத்துல இருக்கிற ஒரு நபராக இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது ஏன் நான் எம்ஜிஆரை நான் அந்த இடத்துக்கு சொல்கிறேன்னா அதுக்கு நான் விளக்க சொல்கிறேன். ஆனால் சென்சாரில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கருப்பு செருப்பு வெள்ளை எடுத்துருங்கன்றாங்க. இதை ஏன் எடுக்க சொல்கிறாங்கன்னு அவங்கக்கிட்ட நம்ம வாதம் பண்ணோம்னா பொருள் செலவு பண்ணியிருக்கோம், படத்தை எடுத்திருக்கோம், நம்ம திரையரங்கு கொண்டு வரதுக்கு போராடிக்கிட்டு இருக்கோம், என்ன போராடினாலும் சென்சாரில் என்ன முடிவெடுக்கிறாங்களோ அவங்க தான் இறுதி முடிவு. இந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலேயே மிகச்சரியான கேள்வியாக நான் இதை பார்க்குறேன் நான். ஏன்னா ஏன் பொலிட்டிக்கல் சட்டையர் படம் இங்கே வர்றது இல்லைன்னா சென்சார் தான், அதுதான் ப்ராப்ளம். நீங்கள் சொன்ன மலையாள படத்தை நானும் பார்த்துருக்கேன், அந்த மலையாள படத்தின் துவக்கத்திலேயே கண்ணனூர்ன்ற ஒரு கண்ணனூர்ன்ற ஏரியாவில் ஒரு கர்ஃப்யூவிலேருந்து தான் கதை தொடங்கும், கர்ஃப்யூவிலேருந்து கதை தொடங்கும். கர்ஃப்யூவில் என்ன நடக்கும்னா ஒரு ஆர்எஸ்எஸ் பிரமுகர் கொல்லப்பட்டிருப்பார், கம்யூனிஸ்டால் கொல்லப்பட்டிருப்பார். இப்படி ஒரு கதையை தொடங்கி என்று முடியும் போது மீண்டும் ஒரு கர்ஃப்யூவில் முடியும். அப்படியான அரசியல் படங்களுக்கு அங்கே சென்சார் எளிதாக கிடைக்கப்படுகிறது. காங்கிரஸ்ன்ற வார்த்தை இப்போ இல்லை, 20 வருஷத்துக்கு முன்னாடியே உங்கள் காங்கிரஸ்னால் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா? ஆமாம், நீங்கள் கம்யூனிஸ்ட் இப்படி சொல்லி சொல்லி தான் நீங்கள் மட்டும் நல்லா இருக்கீங்க, இது போல் வசனங்கள்லாம் 20 வருஷத்துக்கு முன்னாடியே நான் மலையாள படங்களில் கேட்டிருக்கேன் நான். இப்போ வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய அரசியல், அங்கே அரசியலும் அப்படி தான் இருக்குது, அரசியலும் அப்படி தான் இருக்குது, பொது மேடைகள் அப்படி தான் கலந்துக்கிறாங்க, சென்சாரும் எளிதாக கொடுக்கப்படுது. இங்கே மட்டும்தான் எதுவுமே சொல்லக்கூடாது. அப்போ இதை எதிர்த்து போராடக்கூடிய இடத்துல அமைப்பு இருக்கணுமே தவிர ஒரு தனிப்பட்ட படத்தை எடுத்தவங்க போய் சண்டை போட முடியாது. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கருப்பு செருப்பு எம்ஜிஆர் கலரை எடுத்துருக்கேன்றாங்க. கலரை எடுத்து தான் எம்ஜிஆர் மாறிட்டு வரா? நான் கேட்குறேன், எம்ஜிஆர்ன்றது அந்த முகம்தான், அப்போ எடுத்தாச்சு.
அப்போ நீங்கள் சொல்கிறது மாதிரி இந்த வசனங்களை எல்லாம் நீக்க சொல்கிறாங்க, இல்லை ஒருத்தவங்களை காயப்படுத்துது அப்படின்ட்டாங்க. சரி ஓகே எடுத்துருங்க, எதுக்கு போட்டு மல்லு கட்டிக்கிட்டு, நம்ம அதை தாண்டிய ஒரு விஷயம் எங்கேயோ ஒன்று நமக்கு பக்கத்தில் இருக்குல்ல அப்படின்னு காம்ப்ரமைஸ் தான் பண்ணுறோம். முழுமையாக அரசியல் சட்ட ஏற்படுத்த எடுக்க முடியாததுக்கு காரணம் சென்சார் போர்டுன்றதை நீங்கள் விளங்கிக்கணும். நான் குற்றமாக சொல்லலை, அவர்கள் அதை புரிஞ்சுக்கணும், அவர்களால் எடுக்க முடியலனா இதெல்லாம் நீங்கள் அவங்க எடுத்து. இது வந்து நான் மௌனம் பேசியதை இங்கே சொன்னது தான் இப்போவும் சொல்கிறேன். வெண்ணெய்ன்ற வார்த்தையை வந்து வெட்ட சொன்னாங்க, அது அதை அது தாண்டின வார்த்தையெல்லாம் வேறு வேறு படத்தில் வந்திருக்கு. அப்போ ஒவ்வொரு காலகட்டத்தில் சென்சார் அதிகாரிகள் இருக்கிறவங்க அவங்களுடைய மனநிலையெல்லாம் சேர்ந்து தான் பிரதிபலிக்கும், அவங்களுடைய தத்துவம் அவங்களுடைய சித்தாந்தம் சேர்ந்து தான் படத்தில் வரும். அதனால் அதுக்கு காரணம் நம்ம கிடையாது, நம்ம இன்னும் நிறைய பேச தயாராக இருக்கோம், இன்னும் வைக்கிறதுக்கு தயாராக தான் இருக்கோம். பிரபாகரன் அவர்களுடைய சீருடையோடு இருந்த படம் சென்சார் செய்யப்பட்டிருக்கு இந்த படத்தில். அதில் என்ன இருக்குது, பிரபாகரன் அவர்களால அப்படி தான் தெரியும், அவர் வந்து அந்த சீருடையோடு இருக்கிறது தான், அதை மறைக்கணுன்றாங்க. சரி மறைச்சாச்சு போங்க. அமீர் சார், நீங்கள் சொன்னீங்க, இங்கே நீங்கள் சொன்னீங்க சென்சாரில் நிறைய இது விஷயம் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் தடுக்க போகிறாங்கன்னு சொல்கிறீங்க, ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காவியம் தான் இருக்குது அந்த கொடி ஃபுல்லாகவே. அதை ஏன் அவங்க சென்சார் பண்ணலை, நீங்கள் திரும்பி பாருங்கள், ஃபுல்லாக காவி தான் இருக்குது, ஒயிட்லாம் கிடையாது. அது காவி இருக்கு இருக்கு சார், சொல்லி ஒரு நிமிஷம் சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். அது இங்கே ஃபைனல் அவுட்டில் வந்துருக்கிறது காவி அப்போ இல்லையா, இப்போ இல்லை 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 அப்படி கேட்கப்படல. என்னென்னா மூணு கலர் அதில் நடுவில் ஒரு கலர் இல்லை இல்லை சார், என்னென்னா காவி தான் பிரதானமாக தெரியுது அதில், சரி அதை மட்டும் தூக்க விட மாட்டாங்க. ஏன்னா இப்போதைக்கு அவங்க தான் ஆளுங்க மெயினில் இருக்காங்க, ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஈஸியாக சரி காவி, ஏன்னா அவங்க வந்து திருவள்ளுவருக்கே காவி போட்டுங்க அவங்க, அதனால தான் ஃப்ரீயாக விட்டாங்களோ. அந்த ஆங்கிளில் நான் யோசிக்கிறேன், அது மூலம் காவி கிடையாது. கிரிக்கெட் அவர் சொல்கிற மாதிரி கிரிக்கெட் ஜெர்சியே மாற்றிட்டாங்க, மேலே ஆரஞ்சு கரெக்டாக இருக்குது. இல்லை இல்லை பண்ண அப்படிலாம் பண்ண முடியாது, ஜாதியை வச்செல்லாம் முதல்ல நம்ம ஜாதியை வச்சு அரசியல் செஞ்சுருக்கிறத தான் நம்ம மாமன்னன் பார்த்தோம், அதை பொலிட்டிக்கல் செட்டர் கிண்டல் அடிக்க முடியாது இல்லையா. நம்ம நான் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன், புரிஞ்சுக்கிறதுக்காக, இது யாரையும் காயப்படுத்துறதுக்குல. நீங்கள் கேட்டதை இப்போ ஒரு வசனம் இருக்குது, ஒரு ஒரு காவல்துறை அதிகாரியாக இருக்கார், ரொம்ப நான் ஒரு பொறுப்பில் இருக்கேன், உயர் பொறுப்பில் இருக்கேன், இவரை நான் கேவலப்படுத்தணும்னா எப்படி படு, நான் கோட்டாவில் வந்தியா அப்படின்னு கேட்டால் நீங்கள் கேட்டது அதுதான், புரியுதா உங்களுக்கு, நீ என்ன கோட்டாவில் வந்தவனா அப்படின்னு கேட்டால் இல்லை நான் மேரிட்டுன்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அதுதான் நீங்கள் கேட்குற ஜாதிய அரசியல் இருக்கு. அப்படி நம்ம போய் அந்த மாதிரிலாம் இந்த படத்தில் எதுவுமே இல்லை, அப்படி பண்ணவும் முடியாது. ஏன்னா ஒரு பராசக்தி வந்தது போல் உள்ள காலகட்டம் இப்போ இல்லை, அன்றைக்கு இருந்த விமர்சனங்கள் அந்த அதையெல்லாம் வந்து சென்சார் செய்யப்பட்டு தணிக்கை செய்யப்பட்டு பொதுவெளிக்கு வந்தது. இன்றைக்கி யாரையாவது ஒரு பெயர் எங்கேயோ ஒருத்தர் ஒரு படத்தில் வந்ததுன்னு நினைக்கிறேன் நான், எந்த படமும் எனக்கு நினைவு இல்லை, ராக்கெட் ராஜான்ற ஒரு பேர் ஒருத்தர் வச்சுருந்தார், உடனே ஒருத்தர் அவர் எங்கள் கட்சியோட தலைவரை சொல்கிறாங்க, ஆ சிறுத்தையா எங்கள் தலைவர் வச்சுருக்காங்கன்னு சொல்லி அதுக்கு வந்து தடை கேட்டாங்க. இப்படி எங்கேயோ ஒன்று வக்கீல் ஒரு இடத்துல வந்து நின்று ஒரு இடத்துல ஏதோ தவறு செய்கிறாருன்னா உடனே வக்கீல்கள் சங்கம் வந்து அந்த படத்துக்கு தடை கேட்குறாங்க. ரொம்ப மாறிடுச்சு இப்போ, முன்ன மாதிரி இல்லை. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த பிரச்சனை, ஹிந்தியில் இதெல்லாம் இல்லை, ஹிந்தியில் இதெல்லாம் தாண்டி வேறு வேறு படங்கள் வந்துக்கிட்டு இருக்கு, மலையாளத்தில் வந்துக்கிட்டு இருக்கு. தமிழ்நாடு மட்டும் ஏன் இப்படி இதில் சிக்கி சின்னாபின்னமாக போயிருக்குன்னு இப்போ வரைக்கும் யாருனாலும் விட கண்டுபிடிக்க முடியல. இதை தீர்ப்பதற்கான முயற்சியில் தமிழ் சினிமாவை சார்ந்தவர்களும் இல்லை என்றதான் மறுக்க முடியாத உண்மை. தேங்க்யூ. இங்கே பொலிட்டிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ரியல் லைஃப்பில் நீங்கள் சொன்ன மாதிரி வேர்ல்ட் ஃபேமஸாக ஒரு ஃபீமேல் பொலிட்டிஷியனாக இங்கே சென்னையிலேருந்து தமிழ்நாடு நமக்கு ஒரு இமேஜ் இருக்குது. அது மாதிரி நான் எனக்கு பண்ண முடியல, யாருக்கும் பண்ண முடியாதுதான் நான் நினைக்கிறேன். இந்த மூவியில் பண்ணது டிரெக்டரும் ஸ்கிரிப்ட் ரிவிஷன் மாதிரி தான் பண்ணியிருக்கு. ஸோ அதில் வேறு யாருக்கு ஏதாவது தோணுச்சுன்னா அது
எனக்கு அதை பற்றி எதுவும் சொல்ல முடியாது. எதுக்குன்னு அது மாதிரி எனக்கு பண்ண முடியாது. இல்லை இல்லை இல்லை, காலையில் நாங்கள் ஒரு எஃப்எம்முக்கு போயிருந்தோம், அலோ எஃப்எம்முக்கு. அப்போ வந்து இந்த நாங்கள் போஸ்டர் ப்ரொமோஷன்லாம் பார்த்தோம், ஜீப்பில் இருந்து ஓட்டெலாம் கேட்குறீங்க. உங்களை பார்க்கும்போது ஒரு தலைவி ஞாபகம் வருது எங்களுக்கு, அரசியல் மேடைகள் உங்களை பார்க்கலாமான்ட்டு. ஆமாம், பதறிட்டாங்க. நம்பிக்கை. அப்போ நான் சொன்னேன், நான் சந்து பொந்தெல்லாம் போய் ஓட்டு கேட்டிருக்காங்க. தேனியில் போனீங்கன்னா இப்போ உங்களை தெரியும், நின்றா ஜெயிச்சுருவாங்க எம்எல்ஏக்கு. அவ்வளோ தூரம் எல்லா சந்து பொந்தெல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்கான் ஓட்டு கேட்டு. இந்த படம் வந்து, அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, ஒரு ஸ்பேஸ், ஈக்குவல் ஸ்பேஸ் இருக்குது அமீர் சார்ட. அவங்களுக்கு இவங்க விடலைனாலும் வேணாம்னாலும் கூப்பிடுவாங்க. அவங்களுக்கு கூட்டிகிட்டு போனால் பத்து ஓட்டு வாங்கலாங்கிறது அரசியல்வாதிக்கு தோணும்ல, காலம்தான் அது பலிச்சிடும். இந்த மூவில என்னோட கேரக்டர் ஆக்சுவலி பை எஜுகேஷன் ஒரு அனிமல் டாக்டர், வெட்டினரியன். ஸோ நான் லைஃப்ல அது பண்ண மாட்டேன். எதுக்குன்னா ஐ ஹவ் ஆல்ரெடி ஃபினிஷ் மை ஸ்டடீஸ். ஸோ அது மாதிரி ஒரு ஒரு மூவிஸ்லும் டிஃப்ரெண்டான கேரக்டர்ஸ் பண்ணதோட நான் சொல்றேன் நம்பாதீங்க. உங்களுக்கு தெரியும், இதே மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமாவில் நடித்த நடிகைகள் பிரபலமானவங்களை கேட்டிருப்பீங்க, அரசியலுக்கு வர்றீங்களாங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டு கடைசியில் போய் சேர்ந்துருப்பாங்கல்ல அந்த வரிசையில். வரக்கூடாதுன்னு இருக்கா அந்த வரிசையில் வருவாங்கன்னு நான் நம்புறேன். அவங்க ஆசைக்கு வரமாட்டேன்னு இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு ஆக்சுவலி ஓட்டர்ஸ் ஐடி இல்லை, இந்தியன் சிட்டிசன் தான். இது வரைக்கும் ஓட்டர்ஸ் ஐடி எடுக்கல, நான் இதுவரையும் லைஃப்பில் ஓட் பண்ணல. ஓகேவா? ரொம்ப நல்ல விஷயம். ஆமாம், உங்கள் உங்கள் தேசபக்தி வெளியே தெரியுது. ஆமாம், நான் மீதி எல்லாருக்கிட்டே தான் கேட்டுட்டுருக்கேன் ஓட் பண்ணுங்கன்னு. அதுதான் ஆக்டிங் இல்லையா, எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அது உங்களுக்கு எல்லாருக்கும் நான் இனியும் மூவிஸ் பண்ணோம் இல்லையா, நான் அது பண்ணிட்டோம். தேங்க்யூ. என்னங்க எனக்கு வெட்டினரியனோட டிகிரியே இல்லை, ஆனாலும் நான் இந்த மூவியில் ஒரு பசுக்கு ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துருக்கேன். நான் இந்தியன் சிட்டிசன், ஆனாலும் யூஎஸ்எல் தான் வளர்ந்துருக்கேன். அதனால தான் எனக்கு ஓட்டர்ஸ் ஐடி இல்லை. நீங்கள் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன பதில் மட்டும் எடுத்துகிட்டு கட் பண்ணி வேறு ஹெட்லைன் போட்டு போட நீங்கள். அப்போ ஏன் ஏன் என்ன வச்சு போட நீங்கள் யூஸாக இருந்தது. இனிமேல் தான் ஓட்டர்ஸ் ஐடி எடுக்கணும் அதுக்கப்புறம். ஆனாலும் எனக்கு அவ்வளோ அதை பற்றி தெரியல. ஸோ ஐ ஹாவ் டு லேர்ன். எல்லாமே இருக்குது, தேர்தல் சம்பந்தமான அனைத்தும் இருக்குது. தேர்தலில் அதான் அந்த நம்ம குரு ஒரு பாட்டு பாடினார் பார்த்தீங்களா, அந்த அந்த பாடல் நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும். தேர்தலில் என்னென்ன தில்லுமுள்ளு இருக்குதோ முடிஞ்ச அளவு காட்சிப்படுத்தியிருக்கோம். டோக்கனா? டோக்கனில் டைரெக்டாக பேமெண்ட்டே கொடுத்துருவோம். பண்ண இது நல்லா வந்தது. நீங்கள் நாளைக்கு படம் பாருங்கள், குறைகள் இருக்கும், குறைகள் இல்லாமல் சினிமா இல்லை. அது இது மாதிரியான ஒரு என்டர்டெயின்மெண்ட் கமர்ஷியல் மூவியில் கண்டிப்பாக அங்கங்கே இருக்கும். அந்த குறைகளையெல்லாம் மறந்துட்டு, எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நான் என் படத்துக்கு இப்படி நான் கேட்டது கிடையாது. எந்த படத்துக்கும் என்னுடைய நான் தயாரிப்புலையோ அல்லது என்னுடைய இயக்கத்தில் வர்ற படங்களை நீங்கள் பார்த்துட்டு நல்லா பண்ணுங்கன்னு. இந்த படத்துக்கு அவர் போட்ட காசில் வந்து ஒரு ரூபா கூட இப்போ வரைக்கும் வரலை. முழுக்க முழுக்க ஓன் ரிஸ்கில் தான் அந்த படம் ரிலீஸ் பண்ணுறது. அவர் அதுக்காக தான் மீண்டும் மீண்டும் இதை திரும்ப சந்திச்சுட்டு இருக்காரு. போட்ட காசு வந்துச்சு, இல்லை போட்டதில் பாதியாவது வந்துச்சுன்னா கூட படத்தோட பார்ட் டூ எடுப்பாங்க. அப்போ பொலிட்டிக்கல் சட்டையில் இன்னும் கூடுதலாக வச்சு அப்போ இன்னும் நிறைய என்னென்னச்சு. ஆமாம், அதனால் அதை இது இதுன்னு தாண்டிட்டாலே அவர் ரிலீவ் ஆயிடுவார். அதுக்காகத்தான் நானும் என்னுடைய இவ்வளவு சிக்கலான காலகட்டத்தில்
குறைவான நேரத்தில் ராத்திரி 1:30 to 2 o'clock திரும்ப 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 இந்த படத்தை பற்றி பேசிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா பணம் போட்டவருக்கு பணம் வரணும். நான் நல்லா நடிச்சிருக்கேன் அப்படின்னு எனக்கு பேர் வர்றதுலையோ கதாநாயகி இன்னொரு படம் கிடைக்கிறதுலையோ இல்லை இல்லை. எந்த படமாக இருந்தாலும் பணம் போட்டவங்களுக்கு குறைந்தபட்சம் முதலீடாவது திரும்பி வரணும். அப்போ தான் அடுத்தடுத்த கலைஞர்கள் வாழ முடியும். இதுபோல் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்த முடியும். அந்த அடிப்படையில் தான் உங்கள்கிட்ட கேட்டிருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யுங்க. ரொம்ப நீங்கள் போகும்போது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு மாதிரி தியேட்டருக்குள்ளே போயிடாதீங்க. ஒரு ரசிகனாக போங்க. இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நன்றி.